ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கோதுமை மாவை வச்சு புட்டு செய்தது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த உப்பு கரையிறதுக்கு. இப்போ இது கூட வந்து நம்ம கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான கோதுமை மாவை நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஏற்கனவே தண்ணி விட்டுருக்கோம், அது இந்த தண்ணிக்கு ஏற்றால நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். அதாவது நம்ம எப்போதுமே புட்டுக்கு தண்ணி தெளிப்பாங்க பாருங்கள், அதே மாதிரி இதாக தெளிச்சுக்கணும். நிறையா ஊற்றுனீங்கன்னா இது பூரி மாவு மாதிரி ஆயிரும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு, இதே மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த பக்குவத்துக்கு நல்லா தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு திரிக்கணும். அப்போ தான் நல்லா உதிர்ந்தாலும் கிடைக்கும் நமக்கு புட்டுக்கு. இது கொஞ்சம் திர திரையாக இருந்த மாதிரி இருக்கா, ஒத்த ஒத்தையாக எல்லாமே நல்லா கூட்டு கூட்டாக இந்த மாதிரி கிடக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் பிரிக்கிறதுக்காக நம்ம இப்போ மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிக்க வரும். இப்போ நம்ம மிக்சிக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை வந்து லைட்டாக திரித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஒரு அடி அடித்தா மட்டும் போதும், ரொம்ப திருக்க வேண்டாம். இதே மாதிரி பண்ணிக்கோங்க, இதே போதும். இதுவே போதுமான அளவுக்கு இருக்குது. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா ஒத்த ஒத்தையாக நல்லா பரபரன்னு கிடச்சிடுச்சு. அந்த மொத்த மொத்தமாக இருந்தையெல்லாம் பிரிஞ்சிடுச்சு. புட்டு செய்கிறதுக்காக ஏற்கனவே தேங்காவை நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ புட்டு பாத்திரத்தை எடுத்துக்கிடுவோம், அதில் கொஞ்சோண்டி தேங்காவை போட்டுக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம வந்து திருச்சி வச்சுருந்த அந்த மாவையும் சேர்த்துக்கலாம். மாவை இப்போ நம்ம இதுக்குள்ளே போட்டாச்சு. இது கூட மறுபடியும் மேலே கொஞ்சம் தேங்காய் வச்சுக்கணும். தேங்காய் வச்சா கொஞ்சம் நல்லா டேஸ்டாக இருக்கும், அதனால தேங்காய் வைக்கிறேன். இப்போ நம்ம அடைச்சி குக்கர் மேலே வச்சிடலாம். ஏற்கனவே குக்கரில் தண்ணி ஊற்றி அடுப்பை பற்ற வச்சு வச்சிட்டேன். இப்போ அது மேலே இந்த புட்டு பாத்திரத்தையும் தூக்கி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆகும் வந்துடும், நல்லா இந்த இதெல்லாம் இருந்து ஆவி வரும். ஆவி வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். நல்லா புட்டு வெந்து இருக்கும். நல்லா இப்போ ஆவி வருது, உங்களுக்கு தெரியுதான் தெரியல எனக்கு. இப்போ இந்த புட்டு வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். உங்ககிட்ட இந்த பாத்திரம் இல்லைன்னு சொல்லி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம வீட்டில் எப்போதுமே யூஸ் பண்ணக்கூடிய அந்த இட்லி பாத்திரத்திலே தண்ணி ஊற்றி அந்த இட்லி அவிக்கக்கூடிய அந்த மூடியையும் வச்சு அது மேலே ஒரு கிளாஸில் இதே மாதிரி மாவை வச்சு நீங்கள் வச்சு வேக வச்சாலே நல்லா வெந்துடும். அப்படின்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த புட்டு அவிஞ்சிருக்கும், நான் எடுத்து காணிக்கேன் உங்களுக்கு. பாருங்கள் இந்த புட்டு நல்லா வெந்திருக்கு, இப்படிதான் இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்குங்கிறத. தேங்க்யூ. அடுத்த புட்டை நம்ம எப்படி செய்ததுன்னு பார்ப்போம். தேங்காய் போட்டுக்கிடுவோம். அதே மாதிரி புட்டுக்கு அரைச்சி வச்சிருந்த அந்த மாவையும் சேர்த்துக்கலாம், கோதுமை மாவை. அது மேலே கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம அடைச்சி அதே மாதிரி குக்கர் மேலே வச்சிடலாம். வச்சாச்சு. இதே மாதிரி ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு இப்போ ரெடி ஆகிடும். இப்போ புட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.